நான்கு நாள் பயணமாக இலங்கை சென்றிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று அதிகாலை சென்னை திரும்பினார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள தமிழர்களின் நிலை குறித்து அறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இலங்கை சென்றிருந்தார். அவர் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று அதிகாலை சென்னை திரும்பினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சினை டாலர்தான் என்றும், அதற்கு தீர்வு காண 1.5 மில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உதவியாக சென்றிருக்கிறது எனவும் தெரிவித்தார். வருவாயில் மிகவும் பின்தங்கிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையை சேர்க்க இந்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்த அண்ணாமலை, யுக்ரைனுக்கு கிடைத்த உதவி இலங்கைக்கும் கிடைக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். இலங்கை மக்களுக்கு நம்முடைய தமிழக அரசு என்ன உதவி செய்கின்றார்களோ அது பாரதிய ஜனதா கட்சி உடனிருந்து நிச்சயமாக நாங்கள்